சங்கீதம் 9:9 சீக்கிரம் வாசிங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கவனிங்க, கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்கேயும் தாவீது என்ன சொல்றார், அனுபவத்துல சிறுமைப்பட்டவனுக்கு. எல்லாராலையும் சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவம், அப்பம் பார்த்தாலும் சிறுமைப்படுத்துறான், நேசிக்கிறான், ஆனா சிறுமை. டிஃபன் பாக்ஸ் தூக்க விட்டான் தாவீதை, போடா நீ ஆட்டம் வச்சுட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்து அண்ணனை போய், அவங்க ஆர்மியில இருப்பாங்க, அங்க போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா, சோத்து மூட்டையை தூக்கிட்டு போ. அற்பமா ஒரு சிறுமையா தான் பாக்குறாரு அப்பா கூட, நேசிக்கிறார், ஆனா பாக்குற பார்வை சரியில்லை. அண்ணங்கானுங்க என்ன சொல்ற, நீ எதுக்கு இங்கெல்லாம் வந்த, சாப்பாடை கொடுத்தியா, கிளம்பு. ஆர்மியிலலாம் நிக்கிறதுக்கு உனக்கு ஒன்றும் ரைட்ஸ் இல்லை, உனக்கு அந்த குவாலிஃபைட் பர்சன் நீ கிடையாது, கிளம்புன்றான். அவனுடைய பார்வையும் கூட பிறந்தவனுடைய பார்வையும் சிறுமைப்படுத்தப்படுகிற அனுபவம். அப்ப எல்லா கோணத்திலும் இந்த தாவீது சிறுமைப்பட்டு தன்னுடைய அனுபவத்தில் சொல்கிறார், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். அப்ப சிறுமைப்பட்டனா பார்க்கறான். ஆமா ஃப்ரெண்ட், அவனுடைய அண்ணன் தம்பிங்களும் ஒரு மாதிரி பார்க்கறாங்க தாவீத, ஆனா கர்த்தர் தாவீதை ராஜாவாக பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? லியோவையும் உங்களையும் கடங்காரன் பார்க்கலாம், நெருக்கம் உள்ளவன் பார்க்கலாம், ஓட்டாம்பரன் பார்க்கலாம், ஒன்னலன் பார்க்கலாம், ஆமையும் என்ன பெரிய ஆள் அப்படி பார்க்கலாம், ஆனா கடவுள் நம்மை ராஜாவாக பார்க்கிறார். இந்த ஊர் எப்படின்னா பார்த்துட்டு போட்டோம், கூட பிறந்த எப்படின்னா பார்த்துட்டு போட்டோம், நம்ம சொந்த வந்த எப்படின்னா நம்மளை பார்த்துட்டு போட்டோம். நெவர் மைண்ட் தட், அதை பத்தி நமக்கு அவசியமே இல்லை, பார்க்க வேணாம். கர்த்தர் நம்மை ராஜாவாக பார்க்கிறார், நம்முடைய கர்த்தர் நம்மை அபிஷேகம் உள்ளவனாய் பார்க்கிறார். ஆகவே கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், அப்படிதான் பைபிள் சொல்லுது. 1 சாமுவேல் 30:6 தாவீது நெருக்கப்பட்டான் அப்படி சொல்லலைங்க. கவனிங்க, ஹலோ, நெருக்கப்பட்டான் அப்படி இல்லை. எப்படி எப்படி பண்ணனா மிகவும், அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, எல்லைக்கு மீறி அப்படிதான் சொல்லணும். சொல்லுங்க, வாயை திறந்து, எல்லைக்கு மீறி, நம்ம வாழ்க்கைக்கு புத்திக்கு மீறி ஒரு கஷ்டம், நம்ம வரவுக்கு ரெவென்யூ இன்கமுக்கு மீறி ஒரு பெரிய கஷ்டம், பெரிய நெருக்கம். உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் கைப்பிடித்து சொல்கிறார், தாவீது நெருக்கப்பட்டான், நீயும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற. ஆனா இந்த தாவீதுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதே வசனத்துல தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நெருக்கப்படுகிற காலத்திலே அன்பு மகனே மகளே, நீ சோர்ந்து போய் ஏதோ இடத்தில் மறைந்து கொண்டு, ஏதோ இடத்தில் ஒளிந்து கொண்டு அல்ல, பயந்து கொண்டு அல்ல, அந்த பிரச்சனையின் சமயத்தில் நீ இருதயத்தை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார், ஏதோ ஒன்றை செய்ய போகிறார் என்னுடைய வாழ்க்கையிலே. கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். இவ்வளவு கண்ணீர் வடிக்கின்றேன், இவ்வளவு நெருக்கப்படுகிறேன், என் சூழ்நிலை இப்படியாக இருக்கிறது, ஏதோ ஒன்று நடக்க போகிறது. திடப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு இன்னைக்கு கஷ்டப்பட்டு நாளைக்கு ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்ய போகிறார். சம்திங் டூ, ஏதோ ஒன்று செய்ய போறாரு. சொல்லுங்க, வாயை திறந்து, ஏதோ ஒன்று கர்த்தர் செய்ய போறார். இந்த நெருக்கத்துல கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார், என் நெருக்கத்தை மாற்ற போகிறார். ஏனென்றால் நான் கர்த்தருக்குள்ள என்னை திடப்படுத்திக் கொண்டிருக்கிறேன்.